அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் உள்ளாந்தனையே ஏற்று அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம். ஞான அமுதம் நிகழ்வினை இன்றைய சொற்பொழிவு ஆயக்கலைகள் 64 என்ற தலைப்பில் தொடர்ந்து சத்சங்கம் நடைபெற்று வருகிறது. அதில் இன்றைய தலைப்பாக தொன்மம் இலக்கணம், தொன்மம் இலக்கணம் என்ற இரண்டு ஆயக்கலைகளை பற்றி நமது அருள் சகோதரர் திரு கே பெரியய்யா ஐஜி ஐயா அவர்கள், முன்னாள் ஐஜி ஐயா அவர்கள் இன்றைய சத்சங்கத்தை, ஞான விருந்தை அளிக்க வருகின்றார்கள். அவர்களை வருக 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 என்று வரவேற்பதில் ஞானாலய வள்ளலார் கூட்டத்தின் சார்பாக, உங்கள் சார்பாகவும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பே சிவம் அன்பே சிவம். ஐயா ஐஜி ஐயா பெரியா பேசலாம். அன்பே சிவம் அனைத்து அன்பே சிவம் ஐயா அன்பே சிவம் அனைத்து ஞானாமத மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம். இன்றைய தலைப்பு தொன்மம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது புராணம் என்று இருக்கும். ஆயக்கலைகள் 64 புராணம் என்று குறிப்பிட வேண்டும். அது தொன்மம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொன்மமும் புராணமும் பழமையானது என்பதை கருத்தில் கொண்டு அது புராணம். இரண்டாவது வியாகரணம். வியாகரணம் என்பது இலக்கணம். இலக்கணம் என்பது சமஸ்கிருத இலக்கணம் என்பதாகும். எனவே நமது ஞானமத மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். தாய் குருவி வணங்கி எம்மை இயன்ற தந்த தெய்வத்தையும் எம்மை இயன்ற தாய் வணங்கி இந்த சத்சங்கத்தை தொடங்கின்றோம். இரண்டு ஆயக்கலைகள் உள்ளது. இந்த தினம் இரண்டு ஆயக்கலைகளை நாம் காணலாம். ஏற்கனவே நாம் 4-6 ஆயக்கலைகளை நாம் கண்டுள்ளோம். இன்றைய தினம் பார்ப்பது புராணம் வியாக்கரணம். பிராணம் வியாக்கரணம். பிராணம் என்பது தொன்மம் குறிப்பிடப்பட்டுள்ள தொன்மம் என்றும் குறிப்பிடலாம். அந்த தொன்மம் வியாக்கரணம் என்பது இலக்கணமாகும். இலக்கணம் என்பது சமஸ்கிருத இலக்கணம் என்று கொள்ளலாம். எனவே புராணங்களை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது புராணங்கள் என்பவை வேதங்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக கூறுவதாகும். நமது வேதங்கள் ரிக் யஜுர் சாமம் அதரணம் என்ற வேதங்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக கூறுவது புராணமாகும். புராணம் என்ற சொல்லிற்கு பழமை வாய்ந்தது என்று ஒரு பொருள். நெடுங்காலமாகவே செவி வழியாகவே கற்பிக்கப்பட்டு வந்த புராணங்கள் நமது வேதவியாசர் தாத்தா அவர்களால் அங்கே நூல்களாக தொகுக்கப்பட்டது. இவற்றில் வேதவியாசர் தாத்தாவே தொகுத்த 18 புராணங்கள் மகா புராணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மகா புராணங்கள் வேதவியாசர் தாத்தாவாலேயே தொகுக்கப்பட்ட புராணங்களாகும். இவை அல்லாத மற்ற புராணங்கள் உப புராணங்கள் 18 புராணங்களாக கொள்ளப்படுகின்றன. இப்புராணங்களில் வேதத்தில் கூறப்பட்டுள்ளவைகளின் சாரங்கள்
கதைகளின் வடிவாக ஸ்லோகங்களாக இயற்றப்பட்டுள்ளன. அவை பேரண்டங்களின் தோற்றம், அவற்றின் பிரளயம், அஞ்சு அண்டங்கள் பிரளயம் ஏற்பட்டது, மும்மூர்த்திகளின் தோற்றம் மற்றும் அவர்களின் அவதாரங்கள், தேவர் அசுரர்கள் அவர்களின் போர்கள் போன்றவைகளை பற்றி பலவற்றினை பற்றியும் விவரிக்கின்றன. பிராணம் என்ற சமஸ்கிருத சொல்லானது பிரா நவ என்ற இரு வேர்களிலிருந்து பிறந்தது. இதன் பொருள் பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் உள்ளது என்பர். பிராதனம் என்ற சொல் பிராணம் என்று வந்ததெனவும் கூறுவர். பிராணத்திற்கு இணையாக ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை குறிப்பிட வேண்டும் என்றால் அது மித் என்று சொல்வார்கள். MYTH மித் என்ற சொல் குறிப்பிடுவர். இந்த மித் என்ற சொல் கிரேக்க சொல்லான மித்தோஸ் மைத்தோஸ் MYTHOS என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாகும். தமிழ் மொழியில் பிராணம் என்ற வார்த்தை எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால் தமிழ் இலக்கியங்களில் மணிமேகலை புராணத்தில் முதன் முதலில் வருகின்றது. சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதையில் வைணவவாதியை குறிப்பிடும் போது காதல் கொண்டு கடல்வனன் பிராணம் ஓதினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இதனால் பிராணம் என்ற சொல் தமிழ் மொழியில் மணிமேகலை தோன்றிய காலத்திலேயே வழங்கப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றது. புராணவித் பிராணி போன்ற சொற்கள் ரிக்வேதத்திலும் அதர்வண வேதத்திலும் காணப்படுகின்றன. எனினும் இச்சொற்கள் பிராணத்தை குறிக்கவில்லை, பழமையானவன் பழமையை பரப்புகிறவன் என்ற பொருளிலேயே இச்சொற்கள் வழங்கியிருக்கின்றன. நமது தமிழ் பாக்கலில் திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் தாத்தா முதலில் பாடியது சிவபுராணம். சிவபுராணம் அங்கே புராணம் என்பதில் இறைவனுடைய பழமையை குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே புராணம் என்ற சொல்லுக்கு பழமை என்பது பொருளாகின்றது. சேக்கிழாரின் பெரிய புராணம் மிகப்பெரிய புகழ் பெற்றது. புராண ஆசிரியர்களாக யாரை குறிப்பிடுகின்றார்கள்? நமது புராணங்களின் ஆசிரியர்களாக குறிப்பிடுவார்கள் மகா புராணங்கள் கடவுள்களாலும் தேவர்களாலும் முனிவர்களாலும் முதன் முதலாக கூறப்பட்டுள்ளன. அவைகள் மற்றவர்களுக்கு கூறப்பட்டு இறுதியாக வேதவியாசர் தாத்தாவை அடைந்து எழுத்து வடிவம் பெற்றுள்ளன. அந்த இந்து முறைப்படி இந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல எந்த ஒரு கோட்பாடுகளும் அங்கே வாழ்வியல் முறையில் இருந்து தான் வருகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர் கடவுளால் தேவர்களாலும் முனிவர்களாலும் கூறப்பட்டுள்ளவையே வாழ்க்கை நெறிமுறைகளாக கடைபிடிக்கப்பட்டன. அவ்வாறு இருக்கக்கூடியதில் சிவபுராணம் பிரம்மாவால் நாரதர் பெருமானுக்கு கூறப்பட்டது என்று குறிப்பிடப்படுகின்றது. கூர்ம புராணம் என்பது புலஸ்தியர் தாத்தாவால் அங்கே நாரதர் பெருமானுக்கு கூறப்பட்டது. கருட புராணம் என்பது கருட பகவான் காசியபர் தாத்தாவிற்கு குறிப்பிடப்பட்டது. மார்க்கண்டேய புராணம் என்பது மார்க்கண்டேயர் தாத்தா வியாசர் சீடர்களில் ஒருவரான ஜெய்மினி முனிவர் பெருமானுக்கு கூறியது. அக்னி புராணம் என்பது அக்னி தானே வசிஷ்டர் தாத்தாவிற்கு கூற அவர் வியாசருக்கு கூறினார். வராக புராணம் என்பது வராகரே கூறினார், வராக பெருமானை கூறியதாக குறிப்பிடப்படுகிறது. கந்த புராணம் என்பது கந்தன் பெருமானை கூறி அருளினார் என்றும், வாயு புராணம் என்பது வாயு பகவானாலே குறிப்பிடப்பட்டதாகும் என்றும், விஷ்ணு புராணம் என்பது மத்ஸ்யா பதார விஷ்ணு மனுவிற்கு கூறியதாக குறிப்பிடப்படுகின்றது. புராணங்களின் தொடக்கத்தில் இந்த புராணங்கள் எவருக்காக மறுபடியும் கூறப்பட்டன, யாரால் கூறப்பட்டன என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றின் பட்டியலாக அவற்றை பற்றி குறிப்பிட்டால் பிரம்ம புராணம் புராணத்தின் பெயர் பிரம்ம புராணம் என்றால் அதை உபதேசித்தவர் சூத முனிவர், சௌகணாதி முனிவர்களின் உபதேசம் பெற்றவர் சௌகணாதி முனிவராகின்றார். பத்ம புராணம் அதே போல, விஷ்ணு புராணம் பராசர முனிவர் பெருமானால் மைத்ரேய முனிவருக்கு உபதேசம் செய்யப்பட்டது. சிவபுராணம் சுதமா முனிவர் பெருமானால் நைமிசார முனிவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டது. வாயு புராணம் லிங்க புராணம் அவையும் சுதமா முனிவர் அவர்களால் நைமிசாரண்ய முனிவர்களுக்காக வழங்கப்பட்டது. அதே போல கருட புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பௌஷ்ய புராணம்,
பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமன புராணம், வராக புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் என்று புராணங்கள் 18 புராணங்கள் சொல்கின்றன. வேதவியாசர் புராணங்களை எடுத்துரைத்த இடமாக கருதப்படுவது வேதவியாசர் தாத்தாவின் மகனாக சுகர், சுகபிரம்மம் என்று குறிப்பிடக்கூடிய சுகர் பெருமானிடமிருந்து கற்ற புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை வைசம்பயானர் அத்தினாபுரத்து மன்னன் பரீட்சித்திற்கு எடுத்து கூறும்போது அங்கிருந்த சூத முனிவரும் அவர் அவைகளை நன்கு கேட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்புராண இதிகாசங்களை கோமதி ஆற்றங்கரையில் அமைந்திருந்த நைமி சாரண்யம் எனப்படும் இடத்திலே உள்ள குலபதி சௌகனார் முதலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் என மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நைமி சாரண்யம் திருமங்கை ஆழ்வார் பெருமானால் மங்கள சாசனம் 10 பாசுரங்கள் செய்யப்பட்ட 108 வைணவ தலங்களில் ஒன்றாக உள்ளது. புராணங்கள் தோன்றிய காலமாக புராணங்கள் எழுதப்பட்ட காலத்தை கணக்கிட்டு கூறுவதில் கருத்து வேறு. அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். இன்றைய சத்சங்கத்தில் சிறப்பு செய்த மெய்யன்பர்களுக்கும் இன்றைய தவத்திற்கும் கலந்து கொண்ட மெய்யன்பர்களுக்கும் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிடைக்குதா அன்பே சிவம் ஐயா? அன்பே சிவம், ஐயா கிடைக்கின்றதா? அன்பே சிவம் ஐயா, அன்பே சிவம் ஐயா கிடைக்கின்றதா? அன்பே அன்பே சிவம் கிடைக்கின்றதா? முத்துமணி ஐயா, சந்திரன் ஐயா கிடைக்கின்றதா? மீட் பண்ணிட்டாங்க ஐயா. சந்திரன் ஐயா கிடைக்கின்றதா? கிடைக்குது கிடைக்குது ஐயா, கிடைக்குது, நல்லா கிடைக்குது, கிடைக்குது. அவர் என்ன முத்துமணி ஐயா அப்படியே ஆட்டோ ரெக்கார்டிங்ல போட்டு போயிருந்தாரு போல இருக்கு. முத்துமணி ஐயா இடையில டவர் சரியா கிடைக்கலன்னு க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்க பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இது பேசுனது கிடைச்சதா? அதையாவது கிடைச்சதா? டவர் நல்லா கிடைக்குது, நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா பேசுங்க ஐயா. எதுவரை கிடைத்தது அந்த இது புராணங்கள் பற்றி குறிப்பிட்டது கிடைச்சதா? நல்லா கிடைச்சது, நல்லா கிடைச்சதுங்க. சரிங்க சரிங்க, அப்படியே தொடர்ந்து நான் குறிப்பிடுகின்றேன். மற்ற மெய்யன்பர்கள் இருப்பாங்க நினைக்கிறேன். அவரு முத்துமணி ஐயா லைன்ல இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அன்பே சிவம் நீங்க பேசுங்க ஐயா. அன்பே சிவம் ஐயா, அதாவது புராணங்களை எடுத்து வைத்த இடமாக வேதவியாசரின் மகன், வேதவியாசர் தாத்தாவின் மகன் பரபிரம்மம், பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய சுகர், சுகரிடமிருந்து கற்ற புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை வைசம்பாயனர் அத்தினாபுரத்து மன்னன் பரீட்சித்திற்கு எடுத்து கூறும்போது அங்கிருந்த சூத முனிவரும் அவைகளை கேட்டார்கள். புராணங்கள் இதிகாசங்களை கோமதி ஆற்றங்கரையில் அமைந்திருந்த நைமி சாரண்யம் என்ற இடத்திலிருந்து அங்கே குலபதி சௌகனார் முதலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நைமி சாரண்யம் திருமங்கையாழ்வாரால் மங்கள சாசனம் 10 பாசுரங்கள்
செய்யப்பட்ட 108 வைணவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒன்றாகும். புராணங்கள் தோன்றிய காலமாக குறிப்பிடப்படுவது இங்கே துல்லியமாக கணித்து கூறுவதற்கு இந்த அளவும் இயலாததாக உள்ளது. இந்திய துணைக்கண்டத்திலேயே தோன்றிய நான்கு வேதங்களும் அதே போல அங்கே 18 புராணங்களும் மிகவும் பழமையானவை, உலக அளவில் மிகவும் பழமையான நூல்களாக இவை கருதப்படுகின்றன. தொல்காப்பியத்தை எழுதிய புலவர் பெருமானும் திருக்குறளை இயற்றிய புலவர் பெருமானும் தங்களது பெயர் ஊர் வாழ்ந்த காலம் நூலை இயற்றிய ஆண்டு ஆட்சி செய்த மன்னர் இவை எதையுமே குறிப்பிடவில்லை. இவர்களை போன்றே புராணத்தை எழுதிய முனிவர் பெருமான்களும் தங்களது பெயர் வாழ்ந்த காலம் ஆட்சி செய்த மன்னன் இவை பற்றி எதையும் புராணங்களில் குறிப்பிடவில்லை. வேதவியாசர் பெருமான் வாழ்ந்த காலத்தை கருத்தில் கொண்டு புராணங்களின் காலம் கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 6 அல்லது 7 கிமு 7ஆம் நூற்றாண்டு என்று சமய நூல்கள் விற்பனர்கள் கருதுகின்றார்கள். இந்து சமயத்தின் பொற்காலமாக குறிப்பிடப்படுவது கிபி 300 இருந்து 600 காலகட்டங்கள். வடநாட்டை ஆண்ட குப்தர்கள் வடமொழியை நன்கு போற்றி வளர்த்துள்ளார்கள். இந்து சமயம் வடமொழி இலக்கியமும் புராணங்களும் நன்கு வளர்ச்சி பெற்ற காலகட்டம். இவர்கள் காலத்தில் வடமொழியில் உள்ள தொன்மையான புராணங்களை ஒழுங்குபடுத்தி தொகுக்க பெற்றன என்பர். அதனால் குப்தர்கள் காலத்தை இந்து சமயத்தின் பொற்காலம் என்று அழைக்கின்றனர். எனவே வடமொழியில் புராணங்கள் தோன்றிய காலம் கிபி 300 முற்பட்டதாகவே கருத இயலும். கலியுகம் தோன்றிய பின்னரே நலன் ஆட்சி செய்துள்ளார். திருப்புவன புராணத்தில் கச்சோதி தீர்த்த யாத்திரை சருக்கம், சுச்சோதி பிதிர்களை முக்தி அடைவித்த சருக்கம் மற்றும் நலன் களிமோச்சன சருக்கம் ஆகிய சருக்கங்களை பாடப்பெற்றுள்ளன. இதனால் திருப்புவன புராணம் அடங்கிய பிரம்ம கைவர்த்த புராணம் எழுதப்பட்ட காலம் சுச்சோதி காலம் மற்றும் நலன் காலத்திற்கு பிற்பட்ட காலம் என்பது உறுதியாகின்றது. எனவே கலியுகம் தோன்றிய பின்னரே நலமகாராஜா ஆட்சி செய்துள்ளார் என்பதும் அவரது ஆட்சி காலத்திற்கு பிறகு பிரம்ம கைவர்த்த புராண கதைகள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் உறுதியாகின்றன. கலியுகம் தோன்றி 5108 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே பிரம்ம கைவர்த்த புராணம் எழுதப்பட்ட காலம் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 3100 வருடத்திற்கு பிற்பட்ட காலம் என திருப்புவன புராணத்தின் வழியாக அறிய முடிகின்றது. இவ்வாறு பல்வேறு வகைகளில் கம்பராமாயணத்துடன் ஒப்புநோக்கி பார்க்கப்படுகிறது. இந்நூல் கம்பராமாயணத்துடன் ஒப்புநோக்கி பார்க்கப்படுகின்றது. புராணத்தின் வகைகளாக முதன்மை கடவுள்களின் அடிப்படையில் 18 புராணங்களும் பிரிக்கப்படுகின்றது. சில இடங்களில் வாயு புராணத்துக்கு பதிலாக சிவ மகா புராணம் கருதப்படுகின்றது. முதன்மை தெய்வம் சிவபெருமானாக கொண்டு 10 புராணங்கள் உள்ளது. அது லிங்க புராணம், கந்த புராணம், ஆக்னேய புராணம், பிரம்மாண்ட புராணம், மச்ச புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், வாயு புராணம் என்று குறிப்பிடப்படுகின்றது. விஷ்ணு கடவுளை கொண்டு 4 புராணங்கள் குறிப்பிடப்படுகின்றது. விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், கருட புராணம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பிரம்மாவின் கடவுளை கொண்டு 2 புராணங்கள் பிரம்ம புராணம் மற்றும் பத்ம புராணம் குறிப்பிடப்படுகின்றது. சூரியனை குறிப்பிட்டு 1 புராணம் குறிப்பிடப்படுகின்றது. பிரம்ம வைவர்த்த புராணம் என்பதும் அக்னி புராணம் என்பதும் குறிப்பிடப்படும். எனவே மகா புராணங்கள் சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற அடிப்படையில் 3 பிரிக்கப்படுகின்றது. சைவர்கள் தமது 10 புராணங்களுமே சத்துவ புராணங்கள் என்றும் வைணவர்கள் தமது புராணங்களே சத்துவ புராணங்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். 18 புராணங்களுக்கு மாறாக உப புராணங்கள் என்று சொல்லப்படும் பட்டியலில் அடங்குகின்ற புராணங்கள் பின்வருமாறு: சூரிய புராணம், கணேச புராணம், காளிகா புராணம், கல்கி புராணம், சனத்குமார புராணம், நரசிங்க புராணம், துர்வாச புராணம், வசிட்ட புராணம், பார்க்கவ புராணம், கபில புராணம், பராசர புராணம், சாம்பவ புராணம், நந்தி புராணம், பிருகத்தர்ம புராணம், பராண புராணம், பசுபதி புராணம், மாணவ புராணம், முத்கலா புராணம் என்பவையாகும். எனவே இவையே புராணங்களாக நமக்கு குறிப்பிடப்படுகின்றன. புராணங்களிலிருந்து நமது 6வது கலையாக இது 5வது கலை என்பது புராணம், தொன்மம் என்பது புராணம், பழமையானது என்பதாகும். இங்கே
வியாக்கரணம் என்பது ஆறாவது புராணமாகும். ஆறாவது ஆயக்கலைகளில் ஆறாவதாக வருவது வியாக்கரணம் என்பதாகும். இதை இலக்கணம் என்று குறிப்பிடலாம். இலக்கணம் என்றால் அது வியாக்கரணம் என்பது கலைஞானம் 64 ஒன்றான இலக்கணமாகும். இது வேதாங்கங்கள் 6 ஒன்றான வடமொழி இலக்கணமாகும். சான்ஸ்கிரிட் கிராமர் என்று குறிப்பிடலாம். வேதாங்கங்கள் வேதத்தின் 6 உறுப்புகளாக குறிப்பிடப்படுகின்றன. வேதத்தின் 6 உறுப்புகளாக குறிப்பிடப்படுவது வேத ஒளிகளையும் அச்சரங்களையும் புரிந்து கொண்டு சரியான முறையில் பயன்படுத்த வேதாங்கங்கள் மிக முக்கியமாய் இருக்கின்றன. வேதங்களை கற்பிப்பதில் வேதாங்கங்கள் மிக முக்கியமாய் இருக்கின்றன. வேதங்களை கற்பதில் வேதாங்கங்களுக்கு முதன்மையிடம் அளிக்கப்படுகின்றது. வேதாங்கங்கள் எண்ணிக்கையில் 6 வகைப்படும். அவை சிச்சை என்பது ஷிச்சா என்று குறிப்பிடலாம். உச்சரிப்பு முறைகளை, வேதங்களின் உச்சரிப்பு முறைகளை பற்றி விளக்குவது. வியாக்கரணம் என்பது அந்த இலக்கணத்தை, சமஸ்கிருத இலக்கணத்தை குறிப்பிடுவது. சந்தஸ் என்பது செயல் இலக்கணம் என்றும், நிருக்தம் என்பது சொல் இலக்கணம் என்றும், ஐந்தாவதாக ஜோதிடம் என்பது வான சாஸ்திரம் என்றும், ஆறாவதாக கல்பம் என்பது செயல்முறை, கிரியைகளுக்கு ஏற்ற தந்திரம், வேள்வி விளக்கம், வேள்வி சாலை, அமைக்க வேண்டிய சேத்திரம், கணிதம் ஆகியவை அடங்கியது. எனவே இதுவே வியாக்கரணம். அந்த வேதாங்கங்கள் 6 வேத அங்கங்களாகும். எனவே வேதாங்கங்கள் என்பது சுச்சை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிடம், ஆறாவதாக கல்பம் ஆகும். இவை ஒவ்வொன்றும் ஒரு உறுப்பாக வேதங்களின் ஒரு அங்கமாக கருதப்படுவதால் இவை அனைத்தும் வேத அங்கங்கள் என்று அல்லது 6 சாத்திரங்கள் என்று குறிப்பிடுவர். இவற்றை குறிப்பிடுவர். வியாக்கரணம் என்பது வேதங்களின் 2 உறுப்பான வியாக்கரணமாகும். இது இலக்கண விதிகளை தொகுத்து வகுத்தளிக்கின்றது. வியாக்கரணம் என்பது வேதத்தின் வாய் என்று கருதப்படுகின்றது. பரம்பொருள் சுரூபங்களில் மிக முக்கியமானது ஒளிவடிவே. சிச்சையும் வியாக்கரணம் ஒளிவடிவை மேம்பட்ட தெளிவான வகையில் உணர உதவுகிறது. வியாக்கரணங்களில் பாணினியின் அஷ்டாத்யாயி எனும் வியாக்கரணமே மிக பரவலாய் அறியப்பட்டுள்ளது. அந்த பாணினி தாத்தா அவர்களின் வியாக்கரணமான அஷ்டாத்யாயி எனும் வியாக்கரணமே, அந்த இலக்கணமே மிக பரவலாக அறிஞர்களால் அறியப்பட்டுள்ளது. நமது தில்லை நடராஜர் பெருமான் நடனமா செய்த பொழுது அவரது உடுக்கையிலிருந்து கிளம்பிய 14 சூத்திரங்களை ஆதாரமாக கொண்டு பாணினி அவற்றை 8 அத்தியாயங்களாக, பாணினி தாத்தா அவர்கள் 8 அத்தியாயங்களாக எழுதியுள்ளார். அவை காத்தியாயனர் தாத்தா அவர்களால் அதற்கு ஒரு அமைப்பினை வகுத்துள்ளார். அதற்கு பதஞ்சலி முனிவர் தாத்தா அவர்கள் மற்றும் பலராலும் விளக்கு உரை இயற்றப்பட்டுள்ளன. எனவே 6வது கலையான ஆயக்கலைகள் 64, 6வது கலையான வியாக்கரணம் என்பது கலைஞானம் 64 ஒன்றான இலக்கணமாகும். அது வேதங்கங்களில் ஆற்றல் 6 ஒன்றான வடமொழி இலக்கணமாக கருதப்படுகின்றது. இதுவே சான்ஸ்கிரிட் இலக்கணம் என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு இன்றைய தினம் நாம் புராணம் என்று சொல்லக்கூடிய தொன்மத்தில் நாம் அந்த புராணத்தில் தொன்மத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். அது 5வது ஆயக்கலையாகும். வியாக்கரணம் என்று சொல்லக்கூடிய இலக்கணம், சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை நாம் கண்டிருக்கின்றோம். அது சமஸ்கிருத இலக்கணமாகும். எனவே அடுத்த சச்சங்கத்தில் நீதி சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் பற்றி நாம் அறியலாம். எனவே இன்றைய தினம் நமது சச்சங்கத்தில் 2 ஆயக்கலைகளை பார்த்திருக்கின்றோம். இதுவரை 6+2 8 ஆயக்கலைகளை நாம் கண்டறிந்துள்ளோம். இன்னும் 64 கலைகளில் அனைத்து கலைகளையும் நாம் பார்க்க உள்ளோம் என்று குறிப்பிட்டு கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த நமது தாய் குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை, ஞானாந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன். ஆயக்கலைகள் 64 நமது இளைய சமுதாயம் முன்னேற வேண்டும்.
நமது சமுதாயத்தினர் அணுகுது மட்டுமல்லாமல் நமது இளைய சமுதாயத்தினர் உணர்ந்து இதை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு கொண்டு, இதை நமது தாய்க்குரு குறிப்பிடுவது போல அறிவு ஆன்மா உயிர் போன்ற நிலையில் ஞானத்தை பெறுவது, ஞானம் என்பது மெய்ஞானம் மெய்யறிவு மெய்ஞானம் மெய்யறிவு பெற்று உயர்ந்த ஞானத்தை பெறக்கூடிய நிலையில் நாம் செல்ல வேண்டும். நானற்ற தன்மையில் மோன நிலையில் 96 தத்துவங்களை ஆகுதி செய்து அங்கே தவம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய உகாரத்தில் தவ நிலையில் இயல்பாகவே இருக்கக்கூடிய நிலையை நாம் பெற்று அந்த மாலை தவமான இந்த நேரத்தில் இனிய நேரத்தில் உகாரத்தில் இருந்து கொண்டு உகாரசகாரத்தில் இருந்து கொண்டு நாம் இதை இந்த உலகிற்கு இந்த சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு பயன்படுமாறு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைத்து மேயன்களும் கேட்டுக்கொண்டு அன்பே சிவம் என்று கூறி எமது சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன். அன்பே சிவம் குருவே துணை அனைத்து மெய்யன்பர் ஞானந்த மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம். சந்தன்னையா கிடைக்குதா? அப்படி கிளம்பிடுறாரு. அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மிக சிறப்பாக சந்திரன் ஐயா, தந்தபாணி அன்பேசுவம் ஐயா, அன்பேசுவம் அன்பேசுவம் ஐயா, நீங்க அவங்க சொல்லி நிறைவு செய்யலாம். அன்பேசுவம் ஐயா.